அனைவருக்கும் வணக்கம். Octafx காப்பி ட்ரேடிங் அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி உங்களுக்கு ட்ரேடிங்கை பற்றின எந்த நாலேஜுமே இல்லைனா கூட நல்லா ட்ரேட் பண்ண தெரிஞ்சால் ஒருத்தரை ஃபாலோ பண்ணுறது மூலமாக உங்களாலையும் பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்குறதுக்கே நல்லா இருக்குல்ல, நம்மளும் இந்த அப்ளிகேஷனை ட்ரை பண்ணி பார்க்கலாமேனு சொல்லிட்டு இந்த அப்ளிகேஷனை ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் போட்டுட்டு இதோட ரிவ்யூஸை படிக்கும்போது தான் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படி நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நீங்களும் இந்த காப்பி ட்ரேடிங் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற டவுட்டில் இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பொதுவாக எந்த ஒரு அப்ளிகேஷனை எடுத்துக்கிட்டாலும் அந்த அப்ளிகேஷனை மக்கள் எந்த அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து தான் அந்த அப்ளிகேஷனோட ப்ராஃபிட் இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் ட்ரேடிங், ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிற வார்த்தைகளை கேட்ட உடனே நிறைய பேர் அதெல்லாம் எதுக்குப்பா ரிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலே ரிஸ்க் அப்படிங்கிறது இருக்க தான் செய்யுது. அந்த ரிஸ்க்குனால தான் நிறைய பேர் இந்த மார்க்கெட்டுக்குள்ளே வர்றதுக்கு யோசிக்கிறாங்க. அப்படி யோசிக்கிறவங்களையும் இந்த மார்க்கெட்டில் கொண்டு வர்றதுக்காக தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு ட்ரேடிங்கை பற்றின எந்த நாலேஜுமே இல்லைனா கூட பரவாயில்ல, நல்லா ட்ரேட் பண்ண தெரிஞ்ச ஒரு மாஸ்டரை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது மூலமாக அவங்க பண்ணக்கூடிய ட்ரேடு எல்லாமே உங்களோட அக்கௌண்ட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும். இது மூலமாக உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலே ப்ராஃபிட் கிடைக்க தான் செய்யும். ஆனால் எப்போவுமே ஒரு மாஸ்டர் ப்ராஃபிட் மட்டும் தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது, லாஸும் ஆகலாம். இதை நான் சொல்லலைங்க, இந்த ஆப்போட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லேயே சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த அப்ளிகேஷனோட ரிவ்யூஸை படிக்கும்போது நிறைய பேர் அவங்களோட பணத்தை லாஸ் பண்ணதான் சொல்லியிருந்தாங்க. இத்தனை பேர் லாஸ் பண்ணுற அளவுக்கு இந்த அப்ளிகேஷனில் என்ன தான் நடக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம்னா, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது ஒரு மாஸ்டரோட ப்ரொஃபைலு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஈக்விட்டி அமௌண்ட் $133 காமிக்குது. இவரை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதா இருந்துச்சுன்னா உங்ககிட்ட மினிமம் $25 இருந்தாலே போதும். மினிமம் அமௌண்ட் கம்மியாக இருக்கிறதுனாலயே நிறைய பேர் இவரை ஃபாலோ பண்ணுறாங்க. நீங்கள் இவரை ஃபாலோ பண்ணுறதா இருந்துச்சுன்னா இவரோட ஈக்விட்டி அமௌண்ட்டுக்கு ஈக்குவலான அமௌண்ட்டை வச்சோ இல்லைனா அதை விட அதிகமான அமௌண்ட்டை வச்சோ ஃபாலோ பண்ணணும். அப்படிலாம் இல்லாமல் மினிமம் அமௌண்ட் $25 தானே, நானும் $25 வச்சே ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போவே -$17 போயிட்டு இருக்குது. இது -$25 ஆச்சுன்னா கூட இந்த மாஸ்டருக்கு எந்த பிரச்சனையும் ஆக போகிறதில்ல. அவரோட அக்கௌண்ட்டில் மீதி $125 இருக்கும். அதை வச்சு இந்த ட்ரேடு எப்போ அவருக்கு ப்ராஃபிட்டாக முடியுதோ அப்போ இந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிப்பார். ஆனால் உங்களோட அக்கௌண்ட்டில் வெறுமனே $25 தான் இருந்துச்சுன்னா அந்த $25 மைனஸ் ஆனதுக்கப்புறமா உங்களோட அக்கௌண்ட்டே காலியாகி உங்களோட ட்ரேடு ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிரும். அதனால தான் நிறைய பேர் இந்த அப்ளிகேஷனில் பணத்தை லாஸ் பண்ணதாக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ்க்கே ஒரு சில சமயங்களில் லாஸ் ஆகும். அப்படி இருக்க பட்சத்தில் இந்த அப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய எல்லாருமே ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸாக இருக்க மாட்டாங்க. அதனால தான் இந்த அப்ளிகேஷனில் லாசஸ் கொஞ்சம் அதிகமாக நடக்குது. இந்த அப்ளிகேஷனை ப்ரொமோட் பண்ணால் எனக்கு ரெண்டு விதத்தில் ப்ராஃபிட் கிடைக்கும். ஒன்று ரெஃபரல் கமிஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ரெண்டாவது மாஸ்டர் கமிஷன். இப்போ நான் ஒரு மாஸ்டர் அக்கௌண்ட் வச்சிருக்கிறேன், அந்த மாஸ்டர் அக்கௌண்ட்டை நீங்கள் எல்லாருமே ஃபாலோ பண்ணிக்கோங்க, நம்ம எல்லாருமே சேர்ந்து ட்ரேட் பண்ணி சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுப்போம். இதை கேட்டுட்டு ஒரு சில பேர் அதில் ஜாயின் பண்ணால் கூட வர்ற ப்ராஃபிட்டில் ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜை என்னால் கமிஷன் சொல்லி எடுத்துக்க முடியும். இதனால தான் நிறைய பேர் இந்த அப்ளிகேஷனை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இவ்வளோ விஷயங்கள் இருந்தாலுமே நான் என்னோட ஒப்பீனியனை சொல்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த காப்பி ட்ரேடிங்லாம் பண்ணுறதை விட நீங்கள் சொந்தமாக ட்ரேட் பண்ணி பழகிறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா ட்ரேடிங்கை பற்றின நாலேஜ் இல்லாததுனால தான் நீங்கள் இன்னொருத்தரை காப்பி பண்ணி அவருக்கு கமிஷன் கொடுத்துட்ருக்கீங்க. அதே உங்களுக்கு ட்ரேடிங்கை பற்றின நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இன்னொருத்தங்கிட்டருந்து கமிஷன் வாங்கிட்டு இருப்பீங்க. இந்த அப்ளிகேஷன் யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, எனக்கு ட்ரேடிங்கை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. எனக்குன்னு ஆல்ரெடி ஒரு ஜாபோ பிஸ்னஸோ இருக்குது, அந்த பிஸ்னஸ்லேருந்து வரக்கூடிய இன்கம் இந்த அப்ளிகேஷன் மூலமாக நான் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் யூஸ் ஆகும். ஆனால் அப்போவும் ப்ராஃபிட் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது, லாஸும் ஆகலாம். நான் சொல்ல வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன், முடிவு உங்களோட தான் இருக்கட்டு. அடுத்து எந்த வெப்சைட்டை ஆப்பை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.